إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வெற்றா பெருமேறனை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி எது, வழிகேடு எது என்பதை நமக்கு தெளிவாக்கி இருக்கின்றான். திருமறை குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழி எது என்பதை தெளிவுபடுத்துகிறான். அந்த சிறிய அத்தியாயத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டாயமாக நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கின்றான். அந்த அத்தியாயம் அல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படக்கூடிய சின்ன அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை ஓதாவிட்டால் தொழுகையே கூடாது. மல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபலா ஸலாத்த லஹு, யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு அத்தியாயம்தான் அல் ஃபாத்திஹா அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நேர்வழியை நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இஹ்தின ஸிராத் அல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஆக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக, இஹ்தின ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையை நீ எங்களுக்கு காட்டுவாயாக என்று அல்லாவிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த நேரான பாதை எது, அதை அல்லாஹ் நமக்கு விவரிக்கின்றான். நேரான பாதையை நாம் அல்லாவிடத்திலே கேட்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டாயமாக இதை நாம் கேட்க வேண்டும். இதை அல்லாஹ் கட்டாயமாக்கியிருக்கின்றான். அந்த நேரான பாதை எது? ஸிராத் அல்லதீனா அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதை தான் அந்த நேரான பாதை. அப்போ அல்லாஹ் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறான். அந்த நேரான பாதையை அவன் விளக்கும்போது, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களின் பாதை என்று அல்லாஹ் விவரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் அதை தெளிவாக விவரிக்கின்றான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உன் கோபத்துக்கு ஆளானவர்களுடைய பாதை அல்ல. உன்னுடைய அருளை பெற்றவருடைய பாதை, நேரான பாதை என்பது, இப்போ நேரான பாதை என்பது அல்லாஹ்வின் அருளை பெற்ற நன்மக்களுடைய பாதை. இது அல்லாஹ் முதல் வர்ணனையில் அல்லாஹ் நமக்கு விளக்கிவிட்டான். நேரான பாதை என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களுடைய பாதை. அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் இன்னும் விவரிக்கின்றான், இன்னும் அதை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கின்றான். நேரான பாதை என்பது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்களே அவர்களின் பாதை அல்ல. வலதாலீன், நேர்வழியில் விட்டு, நேர்வழியை விட்டு தடமாறி சென்றவர்களுடைய பாதையும் அல்ல. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான பாதை எது என்பதை மூன்று விஷயங்களை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். நல்லா விளங்கிக்கோங்க, ஹிதாயத் நேரான பாதை எது என்பதை மூன்று விஷயங்களை சொல்லி அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். முதலாவது விஷயம் என்ன?
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய பாதை. இப்போ நேரான பாதை நம்ம புரிகிறதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? நபிமார்கள், ஷஹீதுகள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள். இவர்களுடைய பாதையை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நேரான பாதையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக நேரான பாதையை புரிந்து கொள்வதற்குரிய முதலாவது வழி நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ் யாரை அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக சொல்கிறானோ, நாம நல்லடியார்கள் முடிவு பண்ணக்கூடாது. நேர்வழியை அறிந்து கொள்வதாக இருந்தால் நாம என்ன செய்யக்கூடாது? நல்லடியார்கள்னு சொல்லக்கூடாது. அல்லாவிடத்தில் யார் நல்லடியார்களோ, அல்லாஹ் யாரை அருளை பெற்றவர்கள் என்று சொல்கிறானோ, நபிமார்கள், முகமது நபி சல்லாசவுடைய வழி, இப்ராஹிம் அலைசவுடைய வழி, ஜக்கரியா அலைசவுடைய வழி, அய்யூப் அலைசலம் அவர்களுடைய வழி, இப்படி பல நபிமார்களுடைய வழி, அதுபோன்று சஹாபாக்களுடைய வழி. ஏன்னா அவங்களும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள், உஹது போரில் கலந்து கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டது, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களுடைய வழி. இவ்வளவும் இந்த வசனத்தில் இருக்குதுங்க. அப்போ இது ஒரு வழி, நேர்வழி அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு இது ஒரு விஷயத்தை சொல்கிறான். இரண்டாவது ஒன்றை சொல்கிறான், கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யாருன்னு பாரு. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யாருன்னு பாரு. அந்த வழிக்கு மாத்தமான வழி தான் நேரான வழி. இப்போ நேரான வழிக்கு விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் யார் ஆளானார்கள் என்று நீ பார். அந்த வழியில் போகாத, அந்த வழியை நீ தெரிந்து கொண்டால் இது வழிகேடு. அப்போ அந்த வழிக்கு நீ போக மாட்டே. அந்த வழி எது நீ தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன செய்வோம்? நேரான வழிக்கு வந்துடுவோம். புரியுதா இல்லையா? எது நம்மளை நரகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகும், எந்தெந்த காரியங்கள் நம்ம நரகத்தில் அழைச்சிக்கிட்டு போகுங்கிறத ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். எதெல்லாம் வழிகேடுங்கிறத ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் நேர்வழியில் இருப்பான், வழிகேட்டுக்கு போக மாட்டான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான பாதை எது என்பதை நமக்கு புரிய வைப்பதற்கு இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யாருங்கிறத போய் படிங்கிறான். என்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யாரு, அவங்கள போய் நீ படி. அவங்க எதனால் இந்த என்னுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, என்ன காரியத்தை செஞ்சு என்னுடைய கோபத்தை அவர்கள் பெற்றார்கள், அதை நீ தெரிந்துகொள். தெரிந்து கொண்டால் என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாக மாட்டே, வழி தவற மாட்டாய், நேரான பாதையில் நீ போய்கொண்டே இருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் ரெண்டாவது சொல்கிறான். இப்போ மூணாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தாலீன், வழிகெட்டு போனவருடைய வழி, அந்த வழியும் அல்ல. அப்போ வழிகட்டு போனவங்க யாரு? இப்போ அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யாருன்னா நமக்கு தெரியும், நபிமார்கள், ஷஹீதுகள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் ரசூலால் போழ்ந்து சொல்லப்பட்டவர்கள், இவங்க தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் யாரு? யூதர்கள். குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான்? யூதர்களை சொல்லி காட்டுகிறான். வழிகட்டவர்கள், அதாவது நேர்வழி கிடைத்த பிறகும் அந்த வழியிலிருந்து தடமாறி சென்றவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த மூணு பேரை நீ படித்தேனா நீ நேர்வழியை தெரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்லாட்ட யாரெல்லாம் எனக்கு நேர்வழியை கூட நேர்வழியை கூட நேர்வழியை கூட நம்ம கேட்குறோம், அந்த நேர்வழி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய வழியை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார், அவங்களாம் எப்படி இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சாங்க, இதை நம்ம சிந்தித்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்போ தான் நேர்வழியில் போக முடியும், முதல் வழி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு பெற்ற யூதர்களுடைய வழி என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்கல்ல யூதர்கள், அவங்களுடைய வழி என்ன? என்னென்ன காரியத்தை செஞ்சு அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானா, அதை தெரிஞ்சுக்கிறணும். மூணாவது, நசராக்கள் ஏன் இந்த நேர்வழியிலிருந்து தடமாறினார்கள்? இந்த மூணையும் தெரிந்து கொண்டால் நாம் நேர்வழியில் இருப்போம் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு சுருக்கமாக சொல்லிட்டான். பிறகு என்ன செய்கிறான்னு அல்லாஹ் இதை ஒவ்வொன்றையும் நமக்கு குர்ஆனில் முழுக்க முழுக்க விவரிக்கிறது தான். அப்போ ஃபாத்தியாங்கிறது சுருக்கம், நேர்வழினா எதுங்கிறத இந்த மூணு விஷயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த மூணு விஷயத்தை விவரிப்பது தான் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய பணி. இந்த ஒட்டுமொத்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுத்து வரக்கூடிய அல் பக்ரா அத்தியாயம், ஆலு இம்ரான் அத்தியாயம், அன்னிசா அத்தியாயம், இப்படி மற்ற எல்லா சூறாக்கள்லையும் அல்லாஹ் என்ன விளக்குறான்னா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழி என்ன, அது எல்லாத்தையும் அல்லாஹ் விளக்குறான்.
இப்ராஹிம் நபியுடைய வழி என்ன, இஸ்மாயில் நபியுடைய வழி என்ன, ஜக்கரியாவுடைய வழி என்ன, இசஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி என்ன, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி என்ன, அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி என்ன, இப்படி அல்லாஹ் எல்லா அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை பற்றியும் அவங்களுடைய வழி என்னங்கிறதை எல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஒட்டுமொத்த குர்ஆன்ல அல்லாஹ் தான் செய்யறான். அதே மாதிரி அதை மட்டும்தான் செஞ்சானா, அடுத்து என்ன செய்யறா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்களே யூதர்கள், அவங்களுடைய வழி என்ன, அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நபிமார்களுடைய வழி என்னங்கிறதே அல்லாஹ் நமக்கு விளக்குறான். குர்ஆன்ல ஏராளமான வசனங்களில் குர்ஆன்ல ஒரு பெரும்பகுதி இந்த இடத்தை பிடிச்சிருக்குது. எது, நபிமார்களுடைய வழி என்ன, அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வழி என்னங்கிறதுக்கு குர்ஆன்ல ஒரு பெரும்பகுதி இருக்குதுங்க. அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு பெரும்பகுதி இந்த யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான யூதர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அதே மாதிரி வழிகட்டு போன நசராக்களுடைய வாதங்கள் என்ன, அவங்க ஏன் வழிகட்டு போனாங்க, அவங்க என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க, இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பக்ராவை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், யூதர்களை இப்போ நம்ம டாபிக் இதை ஒன்றுனே எடுத்து பார்த்தோம்னா இப்போயே பாருங்கள் ஒரு மணி ஆகிடுச்சு. அப்போ ஒன்றுனே நம்ம விரிவாக விளக்கி கொண்டே போகலாம். சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இன்றைய ஜும்மா உரையில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்களே யூதர்கள், அந்த யூதர்களுடைய வழி என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூதர்களுடைய வழி அல்லாஹ் விவரிக்கின்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அவங்கள பற்றி ஆரம்பிக்கிறான். இது நஜ்ஜை நாக்கும் இன் ஆலி ஃபிரௌன், உங்களை கொடுமை பண்ணினான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் உங்களை கொடுமை செய்தான், உங்களை அறுத்தான், ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சான், பெண் மக்களை எல்லாம் விட்டான், கடலை உங்களுக்கான நான் ரெண்டாக பிளந்தேன், அவன் உங்களை துரத்திக்கிட்டு வந்தான் அழிக்கிறதுக்காக, கடலை உங்களுக்காக நான் ரெண்டாக பிளந்தேன், அதில் நீங்கள் தப்பித்து சென்றீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் யூதர்களுக்கு கண்ணால் காட்டினான். அல்லாஹ்வுடைய இந்த அற்புதத்தை யூதர்கள் பார்த்தார்கள். பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌராத்தை வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் போனாங்க. இவங்களை ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றி கடலை அல்லாஹ் ரெண்டாக பிளந்து அதையும் கண்ணால் பார்த்து பிறகு கரையில் கொண்டு வந்து விட்டுட்டு, இருங்கடா அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருங்க, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்துருக்குறீங்க, அல்லாட்ட போய் நான் தௌராத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் அல்லாட்ட போயிட்டாங்க. இந்த போன கேப்பில் இந்த யூதர்களுடைய புத்தி எப்படி வேலை செஞ்சிச்சுன்னா, காலை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ மூசா நபி போன நேரத்தில் இவர்கள் காலை கன்றை கடவுளாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலை கன்றை அவங்களாக ஆபரணங்களை வச்சு உருக்கி செஞ்சு ஒரு பசுமாடு மாதிரி ஒரு காலை கன்று வடிவத்தில் செஞ்சு அதை இதான் இலாகு மூசா, மூசாவுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பித்தாங்க. இப்போ யூதர்களுடைய வழிகேடே முதல் வழிகேடு என்னன்னு கேட்டால் இணை வைப்பு. நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவங்களுடைய பாதையில் போகக்கூடாது, அதுக்கு மாற்றமான பாதையில் போகணும். யூதர்கள் செஞ்ச முதல் வழிகேடு என்ன தெரியுமா, அவங்ககிட்ட வந்த முதல் வழிகேடே என்னென்னா ஷிர்க், இணை வைப்பு தான். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு என்ன வச்சாங்க, எதை கொண்டு போய் என்ன வச்சான், இந்த காளமாட்டை பசுமாட்டை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சான், அப்போ இந்த வேலையை செய்யாதேங்கிறான். இப்போ நாம் நேர்வழியில் இருக்கோன்னா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்புகிறோம், அவருடைய அற்புதத்தை எல்லாம் பார்க்குறோமா, அத்தாட்சிகளை எல்லாம் நம்ம கவனிக்கிறோமா, அவனுக்கு நம்ம இணை கற்பிக்கக்கூடாது. இது முதல் வழிகேடு. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அப்புறம் மூசா நபி வந்தார், அந்த மக்களை எல்லாம் அடித்து திருத்தினாருங்கிறதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது வழிகேடு என்ன தெரியுமா, யூதருடைய வழிகேடு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார், லன் நூமின லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. மூசா நபியை பார்த்து இஸ்ரவேலர்கள் யூதர்கள் சொன்னார்கள், மூசாவை உங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை நாங்கள் பகிரங்கமாக பார்க்கின்ற வரை, அல்லாஹ்வை நாங்கள் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம். இது என்ன, இது நாத்திகம், இது குஃபுர். முதல் சொன்னது ஷிர்க், இணை வைப்பு. அல்லாவையும் ஏற்றுக்கிறவாங்க, என்ன இந்த காலை கன்றையும் கடவுளாக நம்பினார்கள், அப்போ அல்லாவுக்கு என்ன வச்சான், இது என்ன தெரியுமா, நாத்திகம். அல்லாவை ஈமான் கொண்ட பிறகு மறுபடி நாத்தியத்துக்கு போயிட்டான். அல்லாவை நாங்கள் கண்ணால் பார்த்தா தான் நம்பிக்கை கொள்வோம், அறிவுஜீவிகள்மா அவன் நினச்சிக்கிறது, நம்ம அறிவோடு பேசுகிறோம், ஆமாம் எதையும் கண்ணால் கண்டுதானே நம்பிக்கை கொள்ள வேண்டும்,
அல்லாவை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், கண்ணால் பார்த்து தான் நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு நிறைய அத்தாச்சியை கண்ணால் தானே பார்க்குற, கண்ணால் பார்த்தா நம்பி அல்லாவை பார்க்குறதா இருந்தால், அல்லாஹ் இருக்கிறான் நம்புறதா இருந்தால் அல்லாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை வச்சே பாரு, அல்லாவுடைய அற்புதங்களை பார்க்குறையில இந்த பூமியை பார்க்குற, வானத்தை பார்க்குற, அல்லாவுடைய படைப்புகளை பார்க்குற, கண்ணை வச்சே பாரு அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியுதா இல்லையா? அப்போ இவ்வளோ விஷயத்தை நீ பார்க்க மாட்டேன், இதுலேயும் உன் கண்ணு கண்ணா கண்ணுக்கு தெரியத்தானே செய்யுது, அப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டான், நான் அல்லாவை தான் பார்ப்பேன் அப்படின்ட்டான். அப்போ இவன் தான் நாத்திகன். அப்போ இந்த யூதர்கள் வழிகேடு என்னன்னு கேட்டால், ஈமான் கொண்ட பிறகு பழையபடி நாத்தியத்துக்கு போகிறது யூதர்களுடைய கலாச்சாரம், அப்படி நம்ம சிக்கிடக்கூடாது. இந்த மாதிரியான வழிகேடெல்லாம் சமூகத்தில் பலரிடத்தில் இருக்கிறாரு, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம், தொழுகையாளியாக இருக்கிறார், நிறைய பயான் பண்ணுறார் அப்படின்னு நினைப்போம். ஈமான் கொண்ட பிறகு நாத்திய சிந்தனை ஒருவன்ட்ட வரும், யார்கிட்ட வந்துச்சு, யூதர்கள்ட்ட வந்துச்சு. அந்த வழி தான் வேண்டாங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்தான், மூசா அல்லாஹ்வுக்கு காலை கன்று இணையாக ஆக்கினார்கள். அதுக்கப்புறமும் மூசா நபி சொல்லி திருந்திட்டான், அல்லாஹ்வுக்கு இணைவைப்பிலிருந்து திருந்திட்டான். அதுக்கப்புறம் சும்மா இருந்தானா? பழையபடி எங்கே போனான்? நாத்தியத்துக்கு போனான். அல்லாவை நாங்கள் கண்ணால் பார்த்தா தான் நம்புவோம், இப்போ நாத்தியம் தானே. அப்போ அல்லாவை நம்புறேன்னு சொன்ன ஒருத்தவன், அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்தவன் கூட எங்கே போவான்? நாத்தியத்துக்கு போவான். யூதர்கள் அப்படித்தான் போனார்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணான்? அல்லாவை பா கண்ணால் நேரடியாக பார்த்தா தான் நீ நம்புவியா, நீ இந்த துன்யாவில் இருக்காதன்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை அழிச்சிட்டான். இப்போ அகதத்துக்கு முத்து அந்தும் தந்துரும், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே இடி முழக்கம், கண்ணால் பார்க்குற இடி முழக்கம் இறங்குறத, அப்படி அல்லாஹ் அவர்களை அழித்தான், சாவடிச்சிட்டான் அல்லாஹ். அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா அல்லாஹ் இந்த யூதர்களை? செத்து போனவனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து, சரி இனி ஏந்திரி, இனியாவது நீ லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணவங்க தான் யாரு? யூதர்கள். அல்லாஹ் மறுபடியும் உயிரை கொடுத்து இனியாவது நீ திருந்தி இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி விட்டான். அப்போது யூதர்களுடைய வழிகேடு, முதல் வழிகேடு என்னென்னா ஷிர்க், இணை வைக்கிறது. ரெண்டாவது வழிகேடு என்ன? குஃபுர், நாத்திகம், மறுக்கிறது. நான் உண்மன் தெரியும் ஆனால் என்ன செய்யுது? மறுக்கிறது. கேட்டால் எதையாவது புத்தியை வச்சுக்கிட்டு அறிவுந்தான் பெருசாக நினச்சிக்கிட்டு பேசுறது. இப்போ இந்த மாதிரி நோய்களை நம்ம சிக்கிடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு மனுஷன் வழிகட்டு போகிறானோ எல்லாத்துக்கும் சாயலங்கள் இருக்கும், யூதர்கள்ட்ட இருக்கும். ஒரு மனுஷன் இன்றைக்கி வழிகட்டு போனால் அந்த சாயல் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக யூதன்ட்ட இருக்குங்க. யூதன்ட்ட இல்லாமல் இப்போ ஒரு மனுஷன் வழிகட்டுக்கு போக முடியாது. அந்த சாயல் யூதனோட இருக்கும். ஒன்று சிறுக்கு இருக்கும், அல்லது குஃபர் இருக்கும், அல்லது வேற என்ன இருக்கும். அல்ல அடுத்து சொல்கிறான் யூதர்களை பற்றி. மூணாவது சொல்கிறான், ஹாதிஹில் கரியத்தை பாப சுஜதா. ஒரு ஊருக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த வாசல், அந்த ஊருடைய என்ட்ரன்ஸில் நீங்கள் நுழையும் போது, கூலு ஹைத்தத்துன், மன்னிப்பு, ஹித்தத்துன், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த யூதர்களுக்கு கட்டளை இட்டான். இது அல்லாஹ் சொன்ன கட்டளை. அப்போ ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த வாசல் வந்தோனையுமே அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, ஹைத்தத்துன் என்ற வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு அல்லாஹ் யூதர்களுக்கு கட்டளை இட்டான். இவன் நேர்வழியில் உள்ளவனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பான்? அல்லாஹ் சொல்கிறான் நம்ம செஞ்சிட வேண்டியதான், ஹித்தத்துன்னு சொல்லிட வேண்டியதான், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு. ஆனால் அவன் திமிருக்குன்னு என்ன பண்ணான்? ஃபபத்தல் அல்லதீன தலமு கவுலன் கைர் அல்லதி கைலலஹும், அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாத வேறு ஒரு வார்த்தையை மாற்றிக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹித்தத்துன், பாவ மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் அதை சொல்லாமல் இவனா என்ன செஞ்சான்? நம்ம இதை சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லுவோமே சொல்லி வேறொரு வார்த்தையை அவன் சொன்னான். அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை சொன்னான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இது என்ன? இது பிதாத். இது என்னது? பிதாத். மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் ஒரு காரியத்தை சொல்லி நமக்கு ஒரு வழிபாட்டை செய்ய சொன்னால் அப்படித்தான் செய்யணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிபாடுகளை எப்படி செய்யணும், எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும்னு நமக்கு சொன்னாங்களோ அப்படித்தான் நம்ம செய்யணும். அதுக்கு பதில் இது சரியில்லை, நம்ம இப்படி செய்வோம், அல்லாஹ் ரசூல் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸில் இப்படி தான் இருக்குது, நம்ம இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இது நமக்கெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு வருது, இதுதான் பிதாத்துங்கிறது.
மார்க்கத்தில் உள்ள புதுமைகள். இன்னைக்கு மார்க்கத்தில் நிறைய புதுமைகள் நுழைஞ்சிருக்கா இல்லையா? மார்க்கத்தின் பெயரால் பல புதுமைகள். இது நல்லது நல்லது நல்லதுன்னு அல்லாஹ்வும் சொல்லியிருக்க மாட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான புதுமைகள் நிறைய வணக்கம்ங்கிற பேரில் சமூகத்தில் செய்யப்படுகிறது. இதுவும் வழிகேடு தான். இதை யார் செஞ்சா? இதை யூதர்கள் செஞ்சாங்க. நீ ஹித்தத்துன்னு சொன்னால் பாவம் மன்னிப்பு தானே சொல்லணும். அவன் என்ன பண்ணா? வேறொரு வார்த்தையை சொன்னா, நல்ல வார்த்தையாக கூட இருக்கும், நல்ல வார்த்தையாக இருந்தாலும் தப்பு தான். அல்லாஹ் உனக்கு என்ன வார்த்தையை சொன்னா அதைத்தானே நீ சொல்லணும். வேறொரு வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம்? அப்போ அல்லாஹ் அவங்கள தண்டிச்சான்னு பார்க்கணும். உங்களை அவர்களை ஃபன்சல்னா அலல்லதீன தலமு ரிஜிசம் மின சமாயி, அந்த அநியாயக்காரர்கள் மீது வானத்திலிருந்து நாம் வேதனை இறக்கி வைத்தோம். அப்போ இந்த வேலையை செஞ்சதுக்காகவும் அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டாங்க, யூதர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல்லா சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா உரையில் இப்போ நம்ம பேசின வரைக்கும் உள்ள விஷயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்லாஹ் நேர்வழிக்குரிய அறிந்து கொள்வதற்குரிய வழியாக மூன்று விஷயத்தை சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழியை நம்ம படிக்கிறது, அது ஒரு வழி. இரண்டாவது வழி, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்களே அவங்கள பற்றி படிக்கிறது. மூணாவது, வழிகட்டு போன நசராக்களை பற்றி படிக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான யூதர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் குரானில் விளக்குறான். அது நிறைய விஷயம் இருக்குது, நேரம் பத்தாதுங்கிறனால மூணே மூணு சொல்லியிருக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்னென்னா, இணை வைப்பு. இரண்டாவது, குஃபுர் நாத்திகம், அல்லாஹ் ரசூல் சொன்னதையே மறுத்து தான் அறிவை கொண்டு பேசுறது. நான் கண்ணால் கண்டால் தான் நம்புவேன், நடைமுறைக்கு சாத்தியமா, செஞ்சு காட்ட முடியுமா? அல்லாஹ் ரசூல்னா கேட்டுட்டு போக வேண்டியதானே, அப்போ தான்டா நீ முஸ்லீம், அப்போ தான் நீ மூமின். நபி சொன்ன பிறகும் அல்லாஹ் சொன்ன பிறகும் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், செஞ்சு காட்டினா தான் நம்புவேன்னு ஒருத்தவன் எவன் நாத்தியம் பேசுகிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். அப்போ அவன் யூதனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறான். இது ரெண்டாவது விஷயம், குஃபுர். மூணாவது, பிதாத். அல்லாஹ் ரசூல் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களா, அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம செய்யணும். அவங்க சொன்னதுக்கு மாத்தமா வேறொரு முறையில் அந்த வழிபாட்டை செய்யலாம்னு போனால் அதை அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த வேலையை செய்த காரணத்தால் தான் யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானார்கள், அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை இரண்டாவது வரையில் நாம் அறிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான யூதர்கள் செய்த மிக முக்கியமான மூன்று வழிகேடுகளை அல்லாஹ் ஒன்றன்பின் ஒன்றாக தெளிவுபடுத்தி வருகிறான். அதில் முதலாவது இணை வைப்பு, இரண்டாவது இறை நிராகரிப்பு, அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன கட்டளைகளை நிராகரித்து பேசுவது, குஃபர். தன்னுடைய அறிவை கொண்டு வார்த்தை ஜாலங்களை கொண்டு மறுத்து பேசுவது என்ற குஃபர். மூன்றாவது, அல்லாஹ் ரசூல் நமக்கு சுட்டி காட்டிய வணக்க வழிபாடுகளை நாம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் அல்லாமல் அவரவர்கள் விரும்பிய அடிப்படையில் அமைத்துக் கொள்வது என்ற பிதாத். இந்த மூன்று காரியங்களை யூதர்கள் செய்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், யூதர்கள் செஞ்ச அடுத்த ஒரு வேலை என்னென்னா, இது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர் அலா துஆமி வாஹித். மூசா நபியை பார்த்து யூதர்களை நீங்கள் கூறினீர்கள், மூசாவே நாங்கள் ஒரே உணவிலே பொறுமையாக இருக்க மாட்டோம், உங்கள் இறைவனை நீங்கள் கூப்பிடுங்கள். யுஹ்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அருது மின் பக்கலிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதசிஹா வ பசலிஹா. இந்த பூமியிலே பூண்டு, வெங்காயம், பருப்பு, காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் விளையுது, அதுதான் எங்களுக்கு வேண்டும், ஒரே உணவெல்லாம் எங்களுக்கு சாப்பிட முடியாது. இப்படி மூசா நபியை பார்த்து அவங்க சொன்னாங்க. என்ன ஒரே உணவு? அல்லாஹ் இவங்களுக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்குறான். மண்ணு செல்வாங்கிறது அல்லாஹ் தரக்கூடிய உணவுங்க. வேலை செய்ய தேவையில்லை, என்ன கஷ்டப்பட தேவையில்லை, நேரத்துக்கு நேரம் நமக்கு சாப்பாடு வந்துடும். அல்லாஹ் தர்ற உணவுனா அது எப்படிப்பட்ட உணவாக இருக்கும்? சாதாரண உணவாக இருக்குமா? நீ மனுஷன் தயாரிக்கிற உணவில் வேணால் கெடுதி இருக்கலாம், ஆனால் அல்லாவே வானத்திலிருந்து இவங்களுக்கு தர்றான்னு சொன்னால் அந்த உணவுக்கு பேர் என்ன? வன்சல்னா அலைக்குமுல் மண்ண வசல்வா,
மண்ணு சல்வாங்கிற உணவை உங்களுக்கு இறக்கணும். மண்ணுங்கிறது ஒரு உணவு, சல்வாங்கிறது உணவு. இப்போ மண்ணுங்கிறதே ஒவ்வொரு வழக்கும் இருக்குது. மண்ணுனா தேனுன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உணவு சொல்லியிருக்கிறாங்க, சல்வானா பறவை உணவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணு சல்வாங்கிற ஒரு உயர்வான ஒரு உணவை இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் இறக்கணும். பெசாமல் சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ் வணங்கிக்கிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானே இருக்கலாம். ஆனால் அவன் புத்தி அவனை சும்மா இருக்க விடலை. அவன் என்ன பண்ணா, ஒரே உணவெல்லாம் எங்களுக்கு சாப்பிட முடியாது, எங்களுக்கு வெங்காயம் வேணும், எங்களுக்கு தக்காளி காய்கறிகள் வேணும், இந்த பூண்டு பருப்பு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், அதனால் அல்லாஹ் அதை தர சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ மூசா நபி சொன்னார், கால தஸ்தபதிலு நல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ ஹைர், சிறந்தது அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அது வேணான்னு மட்டமானதை போய் வாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் உனக்கு சிறந்ததை கொடுத்துருக்கிறான், அதை போய்கிட்டு வேண்டான்னு சொல்லி மட்டமானதை போய் கேட்குறியே, அறிவில்லாத மூடர்களா மூசா நபி சொன்னார். இப்போ சிறந்தது மண்ணு செல்வா சிறந்தது, அது மூசா நபிக்கு விளங்குது, ஆனால் இவர்களுக்கு விளங்கலை. மட்டமானதை போய் என்ன சிறந்தது வேண்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதுதான் எங்களுக்கு வேணும், அதுவும் நல்ல உணவு தான், இதுவும் நல்ல உணவு தான், ஆனால் இந்த ரெண்டில் எது சிறந்ததுன்னு பார்த்தா மண்ணு செல்வா சிறந்தது. இந்த பருப்பை விட, காய்கறிகளை விட, கீரையை விட சிறந்தது எது? மண்ணு செல்வா. இதில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் மண்ணு செல்வால் எல்லாம் வச்சுருக்கிறான், அது இந்த முட்டாளிகளுக்கு தெரியாமல் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதுதான் வேணும்னு கேட்டது. இப்போ மூசா நபி இப்படி சொன்னாரா, அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் உனக்கு அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் கொடுத்தது திண்டா அவன்சான் தந்துக்கிட்டு இருப்பா, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் எனக்கு அது வேண்டாம் இதுதான் வேணும்னு நீ கேட்டேன்னா உனக்கு வேணுங்கிறத நீ போய் வாங்கிக்கோ. இஹபித்து மிஸ்ரன், போ நீ எகிப்துக்கு போ, ஃபைனலுக்கும் மாச ஆழ்த்தும், நீ கேட்டது அங்கே கிடைக்கும், எகிப்தில் கிடைக்கும், அங்கே போய் நீ விவசாயம் பண்ணி பூண்டு பருப்பு எல்லாத்தையும் திண்டுக்கோன்னு சொல்லி மூசா அனுப்பி அங்கே போ சொல்லிட்டார். இவங்க அங்கே போய் பயிர் செஞ்சாங்களா, ஒன்றுமே விளையலை. ஓ லூரி பத்து, ஆனால் அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் அல்லாஹ் பூண்டை தருவான், பருப்பு தருவான், காய்கறியை தருவான், எல்லாத்தையும் தருவான். ஆனால் இவங்களுடைய இந்த கெட்ட குணம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ் கொடுக்குறத மட்டமாக நினைக்கிறது, அதை உதாசீனப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு தீய சிந்தனையில் அவங்க இருந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணால், போங்கடா அங்கே போங்கடான்னு அனுப்பி விட்டான். போய் விவசாயம் பண்ணி பூண்டு பருப்பு கிடச்சிச்சா, அதுவும் கிடைக்கல. ஒரு லூரிபத் அலைஹிமு தில்லத்து ஒல் மஸ்கனா, இழிவும் வறுமையும் அவர்கள் மீது சாட்டப்பட்டது, அங்கேயும் எல்லாம் சீரழிய விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ யூதர்களுடைய ஒரு கெட்ட பண்பு என்ன தெரியுமா, அல்லாஹ் தனக்கு கொடுத்த பாக்கியத்தை பாக்கியம் நினைக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருப்பான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், அது அவனுக்கு ஆரோக்கியமாக தெரியாது, பாக்கியமாக தெரியாது. நல்ல ஆடைகளை கொடுத்துருப்பான், அது பெரிய விஷயமாக தெரியாது. இதெல்லாம் பெரிய விஷயமா, அதுதான் எனக்கு வேணும். இந்த சின்ன பிள்ளைங்க விவரம் இல்லாமல் புத்தி இல்லாமல் பேசும், ஏன்னா அதுக்கு பக்குவம் இருக்காது. நீ வளர்ந்தவன் தானே, ஈமான படித்தவன் தானே, மார்க்கத்தை படித்ததுக்கப்புறமும் என்ன அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி அதை ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியும், அதை விட மட்டமானதை இருக்கிறத விட்டுட்டு இந்த பறக்கிறதுக்கு ஆசைப்படுதுன்னு சொல்லுவாங்கள்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் அதுவும் கிடைக்காம போயிடும், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இவர்கள் ஆளானார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வழியில் நம்ம போகக்கூடாதுங்கிறதே எல்லாம் நமக்கு சொல்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, அதை மட்டமானது நினைக்கவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இது சிறந்தது அப்படி நினைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட சிறந்ததை நமக்கு தருவான். என்னைக்கு அல்லாஹ் கொடுத்தது நம்ம மட்டமானது, அதனுடைய பெருமதியை நம்ம உணராமல் இருக்கிறோமோ, அப்போ அதை விட மட்டமானது தான் கிடைக்கும், அதை விட சிறந்தது கிடைக்காது. அது கூட நம்ம அதுக்கு என்னது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு உருவாக்கிடுவான். அந்த மட்டமானதை கூட அது கூட நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காமல் போகக்கூடிய சூழல் வந்துடும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த சம்பவங்கள் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படி யூதர்கள் செஞ்ச அந்த அழிச்சாட்டியங்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வழிகேடுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த வகுப்பில் நம்ம அதை அடுத்த ஜும்மாவில் நம்ம தெரிந்து கொள்வோம். சில அறிவிப்புகள், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் தௌஹீத் பள்ளியில், நம்முடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தௌஹீத் பள்ளியில் ஒரு நாள் இஜ்திமா மார்க்க விளக்க சொற்பொழிவு ஒரு நாள் முழுக்க நடைபெறுகிறது. காலையில் ஆரம்பித்து, காலையில் 9 மணியிலிருந்து ஆரம்பித்து இஷா தொழுகைக்கு வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஷேக் கமாலுதீன் மதனி, ரஹமத்துல்லா ஃபிர்தசி, அது மாதிரி ஹுசைன் மன்பாயி, அப்துல் காதர் மன்பாயி போன்ற தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறார்கள். காலையிலிருந்து மகரிப் இஷா வரைக்கும் நடக்கும். சகோர்வீதியில் வாய்ப்புள்ளவர்கள்
முயற்சி செய்து கலந்து கொள்ளுங்கள். ஒரு சிறுமி, ஒரு சிறுவர், ஒரு சிறு குழந்தை கிட்னி வேலை செய்யாமல் பழுதடைந்து அந்த மருத்துவ செலவுக்காக நம்மிடத்தில் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய ஜும்மாவில் அவர்கள் வெளியிலே உதவிக்காக நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக இந்த வகைக்காக தாராளமாக உதவி செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த நோய்கள் வராமல் நம்மை காப்பாற்றுவான். பிறருக்கு உதவி செய்ய உதவி செய்ய அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகமாக அதிகமாக தருவான். அவர்களுக்கும் அந்த நோய் நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.